ஹலோ நண்பா, இன்னைக்கு ரியல்மி நார்சோ 50i ப்ரைம் அமேசானில் அஃபிஷியலாக ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவியூ தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க நார்சோ 50i ப்ரைம் பாக்ஸ், ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஒரு ஒயிட் கலரில் குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சிம் ஜெட் டூல், யூசர் கைடன், வாரண்ட் புக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மொபைல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு 10 வாட் சார்ஜர் ப்ளஸ் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ளே அவ்வளோதான். ரியல்மி நார்சோ 50i ப்ரைம் இதாங்க இதோட மொபைல். ஒரு 2 கலர் வேரியண்ட்டு, கிரீன் அண்ட் ப்ளூ. இது மாதிரி 2 கலர் வேரியண்ட்டில் ஒரு 3 32 GB வேரியண்ட் ஒரு 8000 ரூபாய்க்கும், 4 64 GB வேரியண்ட் ஒரு 9000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 வேரியண்ட்டில் 2 கலரில். ஸோ பின்னாடி இதோட டிசைன் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் கேமரா, பக்கத்தில் ஒரு சின்ன ஃப்ளாஷ். அது பின்னாடி உங்களுக்கு பேட்டர்ன் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு பிளாஸ்டிக் தான், ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கல டிஸ்பிளேக்கு. ஸோ அடுத்து இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச் ஒரு HD+ டிஸ்பிளே, வாட்டர் டாப் நாச்சோட, உங்களுக்கு 400 nits ப்ளஸ் 270 PPI-ஓட இந்த டிஸ்பிளே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்டோர் அண்ட் அவுடோர் இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு இந்த டிஸ்பிளே நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். இங்கே நார்சோ 50i ப்ரைம் மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் பார்த்துருவோம். இதோட வெயிட் ஒரு 182 கிராம். இதோட திக்னஸ் ஒரு 8.5 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் லெவல். அதுக்கு மேலே ரியல்மி ஏ கோ எடிசன் சப்போர்ட் கொடுக்குறாங்க. LPDDR4XM, UFS 2.2, 3.5 மாடேஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இங்கே சிங்கிள் ஸ்பீக்கர், ப்ளூடூத் 5.0, வைஃபை சிங்கிள் பேண்ட் சப்போர்ட், FM ரேடியோட இந்த சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸில் இந்த மொபைலுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இதில் இன்னொரு கூத்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இங்கே டைப் சி கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 2022 லாஸ்ட்டில் நிற்கிறோம், இன்னமும் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் ஒரு ப்ரைஸ் கட்டுக்காக கொண்டு வந்தது மிகப்பெரிய எனக்கு என்னைய பொறுத்தல டவுன் கிரேடாக இருக்குது. டிஸ்பிளேவும் HD+ டிஸ்பிளே தான், ஃபுல் HD கிடையாது. அது மாதிரி சூழ்நிலை இதையும் ப்ரைஸ் கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இந்த ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 நேரத்துக்கு மேலே ஆயிடுது இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இங்கே கேமரான்னு பார்க்கும்போது ப்ரைமரி சென்சார் ஒரு 8MP கேமரா, ஃப்ரண்ட்டில் ஒரு 5MP கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி சென்சாரில் 1080 30 FPS வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸும், செல்ஃபி கேமராவில் 720p 30 FPS வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலேருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இங்கே எப்பயும் போல் ப்ராசஸருங்க. இங்கே எப்பயும் போல் அவங்க ரியல்மி அவங்களோட தோஸ்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க ப்ராசஸருக்கு. அது என்னென்னா ஒரு 12 நம்பர் யூனிசா ட்ரிகர் T612, இதோட GPU மாலி G57. இந்த ப்ராசஸர் ப்ளஸ் GPU-ல ஏகப்பட்ட மொபைல்ஸ் இன்றைக்கி ரியல்மி சைடில் பார்க்கலாம், நார்சோ சைடிலையும் பார்க்கலாம். அந்த வரிசையில் இன்றைக்கி இதே ப்ராசர் தான் இன்றைக்கி ரியல்மி நார்சோ 50i ப்ரைம்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசரை பற்றி ரொம்ப சொல்லணும்னு அவசியம் கிடையாது. டே டு டே லைஃப்பில் இந்த ப்ராசர் நல்லாவே உங்களுக்கு பிக்அப் ஆகும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரியல்மி நார்சோ 50i ப்ரைம் பேருக்கேற்ற மாதிரி இந்த மொபைலில் பெருசாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதோட டிசைன் ஃபேக்டரு, அடுத்து இதோட வெயிட்டு, இதோட திக்னஸ்ஸு, அடுத்து இதோட பேட்டரி கெப்பாசிட்டி, இது மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கும் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், ஒரு HD+ டிஸ்பிளே, இன்னும் அதே ப்ராசஸரோட, இன்றைக்கி இது மாதிரி விஷயங்களோட இன்றைக்கி ரியல்மி நார்சோ 50i ப்ரைம் பேர் தாங்க பெருசாக இருக்குது. உள்ளுக்குள்ள விஷயங்கள் ஒரு சில இடத்துல நல்லா இருக்குது, ஒரு சில இடத்துல கொஞ்சம் குறைகள் இருக்குது. இருந்தாலும் இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டுக்கு வேற லெவல் இங்கே மாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு சைடு மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இந்த ப்ரைசிங் ரேஞ்சு கொடுத்தது மிகப்பெரிய இந்த மொபைலுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குன்னு சொல்லலாம். சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மீட் பண்றேன்.